ஹாய் நன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக ஸ்பீடாக தெரிஞ்சிக்க பெல் டெஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

வச்சிருக்காரு சேம் டைம் உதயநிதி அவங்க மகன் எல்லாருமே வந்துட்டு மேட்ச் லைவ்ல பாத்துருக்காங்க அது மட்டுமல்லங்க நம்ம சிஎம் எம் தலைமையில் மிகப்பெரிய லெவல்ல கௌரவப்படுத்த போறாங்க தலைய பட் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இதெல்லாம் எனக்கு வேணாங்கன்னு இருக்காரு எப்போதுமே எளிமையா இருப்பார் பாத்தீங்களா பட் ஆனாலுமே தோனி கிட்ட நம்ம சிஎம் வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த அப்டேட் வந்துட்டு எல்லோ ஃபிரெண்ட்ஸ் அனைவருக்கும் செம்ம ஹாப்பினஸ் தான் நம்ம ரெய்னா என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு ஹாப்பினஸோடு சிஎஸ்கே டீம்ல இருந்து விடை பெறுகிறேன் ஒரு பிளேயர் அல்லாட்னாலும் டெஃபினட்டா இந்த அணிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பங்களிப்பேன் என்றும் நம்ம ரெய்னா சொல்லிருக்காருங்க இனிமே சிஎஸ்கே போறப்பாத எங்ஸ்டர் பிளேயரை நோக்கி பயணிக்கணும் அந்த கோலை மேம்படுத்த சிஎஸ்கே எங்ஸ்டர் பிளேயர்கள் முன்னேற பின்னாடி இருந்து ஒரு உதவிகரமாக இருப்போம் நம்ம சின்னத்துல என்ன சொல்லிருக்காருன்னா அவர் இனிமே வந்துட்டு நம்ம சிஎஸ்கே டீம்ல பிளே பண்ண மாட்டார் பிள்ளைங்க லெவன்ல பட் மகிழ்ச்சியா வந்துட்டு போறேன்னு சொல்லிருக்காரு ஏன்னா நான்காவது முறை சாம்பியன் வின் பண்ணிருக்காங்க அவர் பெஞ்சில இருந்தாலும் அவர் ஐடியாஸ் தாங்க உத்தப்பா உள்ள வந்தாரு குவாலிஃபை ஒன் வின் பண்ணவும் ஃபைனல் வின் பண்ணவும் அவர்தான் மிகப்பெரிய காரணம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம என்னதான் திரமசாலியா இருந்தாலும் கரெக்டான நேரத்துல கரெக்டா கரெக்டாக சிந்திக்கணும் அவன் தான் லைஃப்பில் வந்துட்டு சிறந்த மனிதனா இருப்பான் அப்படி ஒரு முடிவை தான் எடுத்தார் ரெய்னாம் எவனாவது பதினோரு கோடி விட்டுட்டு ஓடுவானாம் சின்னத்துல என்ன பண்ணார் நமக்கு பேட்டிங் செட் ஆகல சிஎஸ்கே டீம் கப்ப அடிக்கணும் உங்களுக்கே தெரியும் தோனி என்ன சொன்னார் ரெய்னா தான் பிளேயிங் லெவனில் நான் ஆட வச்சிருப்பேன்னு பட் சின்னத்தில் தான் வந்துட்டு உத்தப்பாவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் ஒதுங்கிட்டார் அந்த ஒரு முடிவு தான் நம்ம சிஎஸ்கே நான்காவது முறை நடப்பு சாம்பியனாக இருக்கும் நேற்று மேட்ச் வந்துட்டு ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் தோனி கப்ப கையில் வாங்கினார் பழக்கம் போல் யங்ஸ்டர் பிளேயர் செலிப்ரேட் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் ஓரமா ஒதுங்கிட்டார் சேம் டைம் இதை செலிப்ரேட் முடிந்த பிறகு ரெய்னா கையில் கப்பை கொடுத்தாரு நம்ம தலை வந்துட்டு அவரை வேற லெவலில் கௌரவப்படுத்தினாரு ஒரு குரு ஃபேமிலியாக ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க இப்படி ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு எந்த ஒரு டீம்லையும் நடக்காது நான் அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கேன் இந்த சந்தோஷத்தோடு தான் விடைபெறுகிறேன் என சின்னத்தல சுரேஷ் ரெய்னா தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு நம்ம ரெய்னாவோட இந்த முடிவு கரெக்ட் தானா நெக்ஸ்ட் இயர் மெகா மெகாக்சனில் நம்ம சிஎஸ்கேவுக்கு ஒரு ஆலோசகராக இருப்பாரா அல்லது கம்ப்ளீட்டாக சிஎஸ்கே டீம்ல இருந்து கொயிட் ஆகிடுவாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க சேம் டைம் ஒன்பது வருடத்துக்கு அப்புறம் கே கேஆர் பழி தீர்த்திருக்காங்க